கடந்த அதிமுக ஆட்சியில் மழைநீர் கால்வாய்கள் தூர்வாரியதாக கணக்கு காட்டப்பட்டுள்ளதே தவிர பணிகள் எதுவும் நடக்கவில்லை என எழும்பூர் தொகுதி எம்எல்ஏ பரந்தாமன் குற்றம் சாட்டினார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் விதமாக எழும்பூரில் கால்வாய் தூர்வாரும் பணியை எம்எல்ஏ பரந்தாமன் துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மழை காலங்களில் சாலைகளில் தண்ணீர் தேங்காத வண்ணம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மழைநீர் வடிகால்களை தூர்வாரும் பணிகள் துவங்கியுள்ளதாகவும் பருவமழை துவங்கும் முன் பணிகள் முடிக்கப்படும் என தெரிவித்தார். எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோட சோசியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற இந்த சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளில் இருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.